அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. புகழனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. ஸலவாத்தும் ஸலாமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களின் குடும்பத்தார்கள், நல்லவர்கள், நம்மவர்கள் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அல்லாஹ்வின் மகத்தான கருணையின் காரணத்தினால் 14 சஜதாக்களை நிறைவு செய்து நாம் அமர்ந்திருக்கின்றோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொதுவாக சொல்லுவாங்க, நீங்கள் சஜிதாவை அதிகமாக செய்யுங்க. சஜிதாவை அதிகமாக செஞ்சீங்கன்னா அல்லாஹ்வுடைய ரஹமத் கிடைக்கும் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. ஒரு சஹாபி ரபியா ரலியல்லாஹு தஆலா, அந்த சஹாபி ரொம்ப சின்ன வயசு புள்ள, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு எல்லா நேரமுமே பணிவிட செஞ்சிட்டே இருப்பாங்க. எந்த அளவுக்குன்னா பள்ளிவாசல்லையே தங்கிடுவாங்க. பள்ளிவாசல்லே தங்கின அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போ எந்திரிச்சு வருவாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டே உட்காந்துருப்பாங்க. அப்படி வர்ற சமயத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏதாவது தேவையாக இருந்தாங்கன்னா அதுக்காக தண்ணி கொண்டு போய் கொடுப்பாங்க. உதிச்சின்னா உதிச்சதுக்காக தண்ணி வச்சுட்டு ரொம்ப தயாராக இருப்பாங்க. அந்த சின்ன பிள்ளை இரவுக்குள்ளே தூங்கியிருப்பாங்களான்னு நினைக்கிற அளவுக்கு ஒரு சந்தர்ப்பங்கள் ஏற்படும். அந்த சஹாபி சின்ன பிள்ளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சமூகத்தில் நிற்கும் போது ஒரு சந்தர்ப்பம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, சொன்னாங்க, சல் யா ரபியா, ரபியாவே ஏதாவது கேளுங்கன்னு கேட்டாங்க. இன்றைக்கும் மனுஷனுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கிறது ரொம்ப அபூர்வம். சந்தர்ப்பம் கிடைச்சிருச்சுன்னா அந்த சந்தர்ப்பத்தை முழுமையாக பயன்படுத்தணும், நல்ல முறையில் பயன்படுத்தணும். அந்த சஹாபி உடனே கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், கேளுங்கன்னு சொல்லிட்டாங்க, எதை கேட்டாலும் கிடைக்கும், இப்போ மாற்றுக்கிறதே கிடையாது. அந்த சஹாபி உடனே கேட்டாங்க, அஸ்அலுக முராஃபகதக ஃபில் ஜன்னா, யா ரசூலல்லாஹ், சொர்க்கத்தில் உங்களோடு சேர்ந்து இருக்கணும், உங்களுக்கு பணிவிடை செய்யணும், இதைத்தான் நான் கேட்குறேன் அப்படின்னு சாதாரணமாக கேட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் யோசிச்சாங்க, சின்ன பிள்ளை ஏதோ கொஞ்சமாக கேட்பாருன்னு பார்த்தோம்னா பெரிய இருக்கிறதுலே உச்சகட்டமான உயர்ந்த அந்தஸ்தான் தான், இதுக்கு மேலே எங்கேயுமே போகிறது கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட கூடவே இருந்தோம்னா சொர்க்கத்திலே உயர்ந்த அந்தஸ்தான் தான், அதிலே அவங்களுக்கு பணிவிட செய்கிறது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, ஆவா கைரத அலிக்க, இது இல்லாமல் வேறு ஏதாவது கேளுப்பாருன்னு திரும்ப சொன்னாங்க. ஃபஹுவதாக்க, அந்த சஹாபி அப்பவும் சொல்கிறாங்க, யார சொல்ல, எனக்கு அதுதான் வேணும், நான் எதை கேட்டனோ அதுதான் எனக்கு வேணும் அப்படி திரும்பவும் சொல்கிறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஈயாய அஇன்னி அலா நஃப்ஸிக பி கஸ்ரத்தி ஸுஜூத், அப்படின்னா எனக்கு ஒரு ஒரே ஒரே ஹெல்ப் பண்ணுப்பா, உதவி பண்ணுப்பா அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டு சொல்கிறாங்க. அதிகமாக நீ சஜிதாவை செய், சஜிதாவை அதிகமாக செஞ்சு அந்த சொர்க்கத்தில் என்னோடு இருக்கிறதுக்கு நீ ஹெல்ப் பண்ணு, நான் உனக்கு அது அந்த பாக்கியத்தை பெற்று தர்றேன் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபியை பார்த்து சொன்னாங்க. அப்போ வாழ்க்கையில் சஜிதா இருக்குதே அது மிகப்பெரிய பாக்கியத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒன்று. சஜிதா எந்த அளவுக்கு பெற்றுத்தருதுன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு சொர்க்கத்தில் பணிவிடை செய்யக்கூடிய அளவுக்குள்ள மிகப்பெரிய அந்தஸ்தை பெற்றுத்தரக்கூடிய ஒன்று என்பதை இந்த ஹதீஸிலிருந்து விளங்கிக் கொள்கின்றோம். ஒரு சஹாபி இருந்தாங்க, சௌபான் அப்படின்னு சொல்லக்கூடிய சஹாபி. அந்த சஹாபி என்ன செஞ்சாங்கன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, நீங்கள் அதிகமாக சஜிதா செய்யுங்க, நீங்கள் அதிகமாக சஜிதா செஞ்சுக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லிட்டு சொல்லுவாங்க, நீங்கள் சஜிதா செஞ்சீங்கன்னா அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கின்றான். ஒரு சஜிதா செஞ்சிட்டோம்னா ஒரு பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கிறான். ஒரு சஜிதா செஞ்சிட்டோம்னா அப்படி அந்தஸ்தை அல்லாஹ் உயர்த்தி கொண்டே செல்கின்றான். உலகத்தில் எல்லாரும் ஆசைப்படுறது எனக்கு ஏதாவது பதவி கிடைச்சிராதா, அந்த பதவியில் உயர்வு கிடைச்சிராதா அப்படின்னு எல்லாருமே நினைக்கிறோம் வாழ்க்கையில். அது எந்த பதவியாக இருந்தாலும் சரி, உயர்வு வேணும், கண்ணியம் வேணும், எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய ஒன்று தான், அது எல்லாருக்குமே தேவை. அப்போ அந்த சஹாபிக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தி என்னென்னா, நீங்கள் சஜிதாவை செய்யுங்க, இப்படி பாவத்தை அல்லாஹ் மன்னிப்பான், இப்படி அந்தஸ்தை அல்லாஹ் உயர்த்துவான் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபியை பார்த்து சொன்னாங்க. நீங்கள் சாதாரணமாக துருகும் போது 2 ரக்காத்து தொழக்கூடிய துருகையில் 4 சஜிதா நம்ம செஞ்சோம். இன்றைக்கி 14 ரக்காத்தில் 28 சஜிதா நம்ம செஞ்சிட்டோம். கூடவே 14 ரக்காத்தில் ஒவ்வொரு ரக்காத்தில் 2 போட்டாலே மொத்தம் என்னாச்சு, 3 மடங்கு கூட்டி பார்க்கணும். அவ்வளோ அதிகமான சஜிதா செஞ்சுருக்கிறோம். எல்லாத்துக்கும் மேலே இந்த மாதத்தில் எல்லாரும் விதிவிலக்கு 1.5 மணி நேரம் தொழுகிறோம். 8:30 ஆரம்பித்தா 10 மணி வரை எந்த மாதத்துலேயும் தொலைச்சுனாலும் தொழ மாட்டோம். ஆனால் இந்த மாதத்தில்
நிறைய சஜிதாக்களை செஞ்சிருக்கிறோம். இந்த சஜிதா இருக்கின்றதே நம்முடைய வாழ்க்கையினுடைய அந்தஸ்தை உயர்த்தக்கூடியது, நம்முடைய பாவங்களை மன்னிக்கக்கூடியது. சரி, ரம்ஜான் மாதத்தில் துருதுட்டோம், அடுத்த மாதத்தில் என்ன செய்யறது? அடுத்த மாதம் சும்மாவே இருக்கிறோமா? அல்லது அடுத்த மாதம் தராவி மாதிரி ஏதாவது துருவி துருகுறோமா? மொத்தம்னா நிறைய நஃபிலான வணக்கங்களை எல்லாம் வைத்திருக்கின்றான். தஹஜ்ஜுத் இருக்கின்றது, ஒவ்வொரு நேர துருவிக்கு பின்பாக இருக்கக்கூடிய சுன்னத் நஃபில் இருக்கின்றது. ஒவ்வொரு தினமும் காலையிலே இஸ்ராக் தொழுகை இருக்கின்றது, அவ்வாபின் தொழுகை இருக்க மகரிபு பின்னாக அவ்வாபின்னு சொல்லக்கூடிய ஆறு ரக்அத் நஃபில் இருக்குது. லுஹருக்கு முன்பாக லுஹா தொழுகை என்பதாக ஒரு தொழுகை அல்லாஹ் வைத்திருக்கின்றான். நிறைய நஃபிலான வணக்கங்களை அல்லாஹ் வைத்திருக்கின்றான். எல்லாத்துக்கு மேலே சுன்னத்து துருகிறோம், ஃபர்தை துருகிறோம். இருக்கிறதே சின்ன சூறா இது, வல் அஸ்ர் ரெண்டாவது ரக்அத் இன்னா ஆத்தினா முடிஞ்சு போச்சு. அல்ல தப்பத்தியதா குழுகு வல்லா இருக்கிறதே சின்ன சூறா, ரொம்ப சுருக்கமாக துருதுன்னு ஓடி போயிடுறது. அப்படி இருக்கக்கூடாது. இருந்தலே பெரிய சூறாவை எது இருக்குதோ அதை நிறுத்தி நிதானமாக ஓதக்கூடிய நீண்ட நிலைகளையும் நின்று நீண்ட நேரம் துருவதையும் பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிராகத்து கூறியிருக்கின்றார்கள். எனவே வாழும் வாழ்க்கையிலே நாம் செய்த இந்த சஜிதாவுடைய ஆயத்துகளுடைய விளக்கத்தினால் நம்முடைய எல்லா துன்பங்களையும் அல்லாஹ் போக்கி அருள்புரிவானாக, எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து அருள்புரிவானாக, அவருடைய எல்லா ரஹமத்தையும் நிறைவாக அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. வாழும் காலம் முழுக்க எல்லா நிம்மதியான வாழ்க்கையும் அல்லாஹ் தந்து ஹலாலான வருமானங்களை அல்லாஹ் நிறைவாக தந்து அந்த பணங்களிலிருந்து ஹலாலான வருமானங்களிலிருந்து தான தர்மங்களை செய்வதற்கும் ஹஜ் உம்ரா ஜியாரத்தை செய்வதற்கும் அல்லாஹ் நமக்கும் இறுதி நாள் வரவேற்கக்கூடிய நம்முடைய சந்ததிகளுக்கும் அல்லாஹ் நசீபை வழங்கி அருள் புரிவானாக. வாஹிரு தஅவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.